இன்னைக்கு செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி கோலம், அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அஷ்டலக்ஷ்மி கோலம், அந்த அஷ்டலக்ஷ்மி கோல வழிபாடு எப்படி நம்ம பண்றது? அஷ்டலக்ஷ்மி கோலம், நம்ம எல்லாரும் வீட்டில் ரங்கோலி போடுவோம், அதாவது கோலம் போடுவோம் இல்லையா? வீட்டினுடைய சுவாமி ரூம்லேயோ இல்லை சுவாமிக்கு முன்னாடியோ பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒரு நட்சத்திரத்தை நீங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். அந்த நட்சத்திரத்தை வரைந்து கொண்டு அந்த நட்சத்திரத்துக்கு சுற்றிலும் ஒரு சர்க்கிள், ஒரு ரவுண்டு போட்டுக்கணும். அதுக்கு பின்னாடி இலை மாறி, நீங்கள் எப்படி இந்த தாமரையுடைய இலை இருக்கும் பார்த்துட்டேலா, அந்த தாமரையுடைய இலை மாறி எட்டு இடத்துல நீங்கள் போட்டுக்கணும். அந்த எட்டு இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, வீரியலக்ஷ்மி, விஜயலட்சுமி, சந்தானலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மின்னு சொல்லி எட்டு லக்ஷ்மி அம்பாளுக்கு எட்டு தீபத்தை ஏத்துறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல முழுக்க மஞ்சளை போட்டுக்கணும். அடுத்தது நெடுவுல செங்காவின்னு சொல்லுவா, அதையும் அந்த நட்சத்திரத்துக்கு நடுவுல போட்டுக்கணும். அந்த இடத்துலையும் தீபங்கள் வைத்துக்கணும். அப்படி வச்சுண்டு மகாலட்சுமி அம்பாளுக்கு நடுவுல மத்திய பாகம்னு சொல்லுவா, அந்த நட்சத்திரத்துல மத்திய பாகத்துல வெத்தலையை வச்சுண்டு அதுல குங்குமார்ச்சனை பண்ணணும். நீங்க சுத்தியிலும் பார்த்துட்டேன்னா எட்டு தீபம் இந்த இடத்துல வந்துடும். நடுவுல அந்த நட்சத்திரத்துக்கு, அந்த நட்சத்திரம் முக்கோணத்துல போட்டிருக்கக்கூடிய இடத்துலையும் நீங்க வந்து இந்த செங்காவின்னு சொல்லக்கூடியதை போட்டுண்டு அதுக்கு மேலேயும் நீங்க தீபம் அழகா சுட்டி தீபத்தை ஏற்றிருப்பேன். நடுவுல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய இடத்துல அம்பாளை வேண்டுண்டு நீங்க குங்குமார்ச்சனை பண்ணும். அந்த வெத்தலை வடக்க பார்த்து இருக்கணும் நுனி. அப்படி அம்பாளுக்கு குங்குமார்ச்சனை பண்றது விசேஷமான பலன்கள் பாருங்க. நட்சத்திர லக்ஷ்மி நட்சத்திர மண்டலம், லக்ஷ்மி கோலம், இந்த லக்ஷ்மி கோலத்தை வீட்டில் வரைஞ்சு சுத்தியிலும் தீபத்தை ஏத்தி நடுவுல வெத்தலை வச்சு குங்குமத்தில் அர்ச்சனை பண்றேன்னா அப்ப எப்பேற்பட்ட சக்தி இருக்கும். நிறைய பேர், சார் எங்களுக்கு பெரிய செல்வம் இருந்தது, வச்சு காப்பாத்திக்க தெரியல, இந்த லக்ஷ்மி அம்பாள் வரும்போது வச்சு காப்பாத்திக்கல, அதனால இன்னைக்கு எனக்கு லக்ஷ்மி கடாட்சம் கொடுத்துருக்கா, வெளியில யாருக்கும் சொல்லப்படாத திருஷ்டி வந்துடும், சௌக்கியமா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவா, சார் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் ஏதாவது எனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாளா அப்படின்னு வேண்டின் இருக்கிறவா, இதை நீங்க ஸ்ரத்தையோட எடுத்து பண்ணி பாருங்க. தினம் தினம் பண்ணலாம், இல்லை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணலாம், ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். லக்ஷ்மி சீர சமுத்திரதனியாம் ஸ்ரீரங்க ராமேஸ்வரி, அவளை மனசார வேண்டிண்டா போதும், எல்லா காரியங்களும் வெற்றி தருவாள்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை. ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷ், வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரகரோகலா, வெற்றிவேல் வீரவேல், நன்றி.